இன்றைக்கி நான் உங்களுக்கு குழம்பு வடம் பண்ணி காட்டுறேன். இது குழம்பு வடான்னு சொல்லுவாங்க, அதுக்கு கூட்டுக்கெல்லாமல் போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். பூஷணிக்காய் கூட்டு, அதுக்கெல்லாம் குழம்பு காய் இல்லாதும்போது இது வறுத்து கொஞ்சம் எண்ணெயில் வறுத்துட்டு அதில் போட்டேன்னா தான் இல்லாததுக்கு இது நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். மிளகாய் 7 மிளகாய், உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை. இந்த உளுத்தம்பருப்பை நல்லா 2-3 தடவை நல்லா களைஞ்சிட்டு 1 மணி நேரம் முன்னாடி ஊற போட்டிருக்கேன். இப்போ நான் சாஃப்டாக எடுத்து இப்போ அரைச்சிட்டு கொண்டு வந்து காட்டுறேன். ரொம்ப தண்ணி விட வேண்டாம், லேசாக தண்ணி தெளித்து அரைச்சி அப்புறம் கிள்ளி கிள்ளி வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கணும். இப்போ அந்த காட்டின சாமான் அத்தனையும் அரைச்சின்னு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு மிளகா, உப்பு, கருவேப்பிலை, இது பெருங்காயம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சின்னு நல்லா மசிஞ்ச உடனே அப்புறம் உளுத்தம் பருப்பு பேட்ச் பேட்சாக போட்டு சின்ன ஜாரில் அரைக்கிறேன்னா பேட்ச் பேட்சாக பண்ணுவோம். ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸாக இருக்கட்டும், உளுத்தம் பருப்பு மசிஞ்சால் போதும். ரொம்ப நைஸாக வேணால் இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு இது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கிள்ளி கிள்ளி வைக்கணும். சின்னதாக எவ்வளோ சின்னதாக வைக்கிறாலோ அவ்வளோ நல்லா காயும் அது. அப்புறம் வச்சு காஞ்சி உணர்ந்த பிறகு வறுத்து காட்டுறோம். உங்களுக்கு இது முதல்ல ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டுட்டு அதில் சின்ன சின்னதாக கிள்ளி வைக்கணும். ரொம்ப மேலே இதுவாக கோபுரமாக வந்ததுன்னா கொஞ்சம் இப்படி தலையில் இப்படி கொஞ்சம் தலையில் தட்டி வை. இப்போ இது எல்லாம் வச்சாச்சு பாருங்கள். இது சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுக்கோங்க. நல்லா காயணும், ஆனால் உள் வைக்கும். இது நல்லா வெயில் படணும். 2-3 நாளைக்கு அது நல்லா உள் வைக்கும், காஞ்சால் தான் நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக கிள்ளி வைங்க. கையில் ஈசிண்டுனா கொஞ்சம் தண்ணி லேசாக தொட்டுண்டு கிள்ளி கிள்ளி வைங்க. இதை காஞ்ச பிறகு நான் செஞ்சு காட்டினாங்க. குழம்பு வடை நல்லா காஞ்சிடுத்து 2 நாளும் நல்லா வெயில்ல. இப்போ நான் உங்களுக்கு வறுத்து காட்டுறேன். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு. இந்த குழம்பு வடை நல்லா சேப்பாகிற மாதிரி வறுத்தா போதும். நிறைய எண்ணெய் கூட வேணா வறுக்கிறது. பூஷணிக்காய் கூட்டு பண்ணியிருக்கேன், அதில் போட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது வெறும் குழம்புல கூட போடலாம் நீங்கள்.